வெல்கம் டு கௌரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மஞ்சள்ல பிள்ளையார் செய்யறது எப்படின்றத பாத்திரலாங்க. உங்க வீட்டுல பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நீங்களும் இதே மாதிரி பிள்ளையார் செஞ்சு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்யுங்க. நானும் என்னோட கிட்ஸும் சேர்ந்துதாங்க இன்னைக்கு பிள்ளையார் ரெடி பண்ணோம். எப்படி பண்ணலான்றத வாங்க பாத்திரலாம். இப்ப நானு குட்டீஸ் கூட சேர்ந்து உட்காந்து விநாயகர் செய்ய போறேங்க. அவங்களும் கத்துக்குவாங்க, நம்ம கூட ஆக்டிவா இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம என்னென்ன தேவை அப்படின்றத பாத்திரலாம். நானு மஞ்சள் தூள் 50 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய விநாயகர் வேணுமோ அதுக்கு ஏத்தபடி நீங்க எடுத்துக்கோங்க. 50ல இருந்து 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாங்க. தண்ணி 2 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு. இப்ப இந்த மைதா மாவை மஞ்சளை சேர்த்து நம்ம மாவு, அதாவது பிள்ளையார் உண்டான மாவை பிணைஞ்சிடலாம். லைட்டா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ற அந்த சப்பாத்தி மாவு பக்குவம் இருக்கு இல்லையா, நம்ம சாமி செய்யும் போது வளைஞ்சு கொடுத்து ஃப்ளெக்சிபிளா வரணும், அந்த பக்குவத்துக்கு பிணையணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மஞ்சளை நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போவே பண்ண ஆரம்பிக்கிறேன், ஊற வைக்கல. இப்போ நம்ம இதை பால்ஸ் பண்ணணுங்க. பாருங்க, பசங்க உருண்டு பிடிக்கிறேன்னாங்க. ஓகே, இங்க வச்சிருங்க, இங்க தட்டுல வச்சிருங்க. நாங்க இதையும் மறுபடியும் நல்லா உருட்டுங்க, ஷேக் பண்ணுங்க. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸ் பண்ண போறோம். குட்டியா பண்ணுங்க. பிரியா, நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்க வச்சிருங்க ரெடி பண்ணத. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸ் பண்ணலாமா? உங்களுக்கு உருட்டி தரேன். என்னங்க உருட்டுங்க, நல்ல ஷேப்பா உருட்டுங்கப்பா. நீங்களும் இதை குட்டியா உருட்டுங்கப்போ. உருட்டுங்க, ஃபிளாட் இல்லை. இங்க பாருங்க, இந்த மாதிரி உருட்டுங்க. நம்ம பெரிய பால்ஸ் பண்ண மாதிரி குட்டி பால்ஸ், ஓகேங்களா? நிறைய குட்டி குட்டி பால்ஸ் பண்ணலாங்களா? அது பிஞ்சிருச்சுன்னா இதில் பண்ணிக்கலாம். பிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் கிரவுண்ட் பண்ணினா 1000. இங்க வைங்க பாருங்க, இன்னும் ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இந்த பால்ஸ் எல்லாம் இப்ப ரெடியா இருக்குதுங்க. இது வந்து உடம்புக்கு, ஃபேஸுக்கு, அதுக்கப்புறமா தந்தம், அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோங்க. தும்பிக்கை, காது, இதெல்லாம் இந்த பால்ஸை வச்சு தாங்க நம்ம ரெடி பண்ண போறோம். இப்ப எப்படி அசம்பிள் பண்ணி பிள்ளையார பிடிக்கலான்னு பார்த்துடலாம். பாருங்க, இந்த பாலை இப்படி பேஸா வச்சுக்க போறோம். அப்பப்ப லைட்டா தண்ணி போட்டு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாமி பாருங்க, இந்த மாதிரியே பண்ணிப்போங்க. வரும் பேஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் தான் நம்ம பிள்ளையாரை உட்கார வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம். இது நான் வந்து பிள்ளையாருக்காக ஒரு சேர் வச்சுருக்கேன், அந்த சேரில் வைக்கணும். அதனால தாங்க நான் குட்டி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ அதை எடுத்து செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம உடம்போட உருவத்தை, தொந்தி அந்த பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டை இப்போ வைக்க போகிறோம்.
வச்சதுக்கப்புறமா தண்ணி எடுத்து இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா செட் ஆகி இந்த பேஸ்ல இருந்து நவராம இருப்பாரு பிள்ளையார். இப்படி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க தண்ணியை ப்ரெஸ் பண்ணி. இப்போ இது பேக் சைடுங்க. இது நல்லா பண்ணதுக்கப்புறமா இந்த பார்ட்டில் லைட்டாக தண்ணியை தொட்டு இப்போ நம்ம உடம்பு இது தாங்க ஃபேஸு. இப்போ மறுபடியும் நம்ம பேக் சைடு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த உடம்பையும் ஃபேஸ் இருக்கிற பார்ட்டையும் இப்படி கை வச்சு லைட்டாக தண்ணியை தொட்டு இப்படி செட் பண்ணிக்கலாம். இப்போ இது நவராமல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது இது நவருது அப்படின்னா, நம்ம டூத் பிக் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை எடுத்து நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இது நவராதுங்க. ரெண்டு பார்ட்டுமே செட் ஆயிரும் இந்த மாதிரி. இது மேலே நம்ம கிரீடம் வச்சிட்டோம்னா இந்த டூத் பிக் தெரியாதுங்க, அதுவும் நவராமல் இருக்கும். இப்போ நம்ம பிள்ளையாரோட தந்தம், தந்தம் இல்லைங்க தும்பிக்கை, துதிக்கைன்னு சொல்லுவோம் துதிக்கை, அது செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பால் இருக்கு இல்லையா, அதை இப்படியே நம்ம இந்த ஷேப்பில் இப்படி நல்லா நீட்டின மாதிரி வச்சு ஃபேஸ்க்கு நடுவில் இப்படி ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டி அவரோட பிள்ளையார் தும்பிக்கை வந்து இப்படி லைட்டாக இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க தும்பிக்கை. இப்போ நம்ம கடைசியில் இதில் ஒரு மோதகம் வச்சுக்கலாம், கொழுக்கட்டை வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது காது, இந்த மாதிரி மறுபடியும் ஒரு பால் எடுத்துக்கலாங்க. லைட் பண்ணிக்கோங்க அப்பப்போ, அப்போ தான் நமக்கு செட் ஆகும். இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க, இங்கே வச்சு இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கிட்டோம்னா காது ரெடி ஆயிரும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து ஃப்ளாட் பண்ணி இப்படி நல்லா அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வெறும் மஞ்சளில் தான் செய்வேன் இன்றைக்கி, குழந்தைங்களுக்கு வெறும் மஞ்சளில் செஞ்சால் உதிர்ந்து போயிடும்ன்றனால கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வெறும் மஞ்சள்லையும் கூட இது செஞ்சுக்கலாங்க. இல்லையா களிமண் இருக்கு இல்லையா, களிமண்ணில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறதுக்கு எடுத்து நீங்கள் பழகலாம். இப்போ இந்த பக்கத்து காது, அவரோட காது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ஸுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பால்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது இப்படி லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணி கை காலெல்லாம் எடுத்து அவங்களுக்கு எப்படி உருட்டி கொடுக்கறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்கங்க, ரெண்டு கை ரெண்டு கால் அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இந்த சிலிண்டர் ஷேப்பில் இப்படி ஃப்ளாட்டாக ரவுண்டாக உருட்டிக்கோங்க, சிலிண்டர் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் நம்ம கைக்காக சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. அபயஹஸ்தம் நமக்கு அருள் புரியிற மாதிரி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே கையை உடம்புலேருந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இந்த சைடில் வலது கை வச்சிடலாங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தம்பி வந்து இன்னொரு கை வைப்பான். இப்போ இதை பெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஓரத்தில். இப்போ வந்து இங்கே வைங்க லெஃப்ட் ஹேண்டில். இது வந்து மேலே தூக்கின மாதிரி இப்படி வச்சுக்கணும், கையில் பிள்ளையார் கொழக்கட்டை வச்சுருக்கிற மாதிரி. வைங்க, பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கால் வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள் இந்த ஒரு கால் நான் பண்ணி காட்டுறேன். இப்படி வச்சு அதே மாதிரி இப்படி பெண்ட் பண்ணி இப்படி விட்டுருந்தாங்க. பாருங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி வாங்க. இன்னொரு கால் நீங்கள் பண்ணுங்க வாங்க தம்பி.
நல்லா அமிச்சி இந்த கால் கரெக்ட்டா வைங்க இப்படி பெண்ட் பண்ணி மெதுவா காது பண்ணலாம் இப்படி ஃபிளாட்டா அமுத்துங்க அம்மா பண்ண மாதிரி அமுத்துங்க அமுத்தி ரெண்டு சைடுலயே வைக்கலாம் வைங்க இங்க ஒட்டுங்க ஃபேஸ்ல ஒட்டுங்க காது இங்க பாருங்க காது ஒட்டி வைக்கறேன் இப்படி வச்சி இப்படி அமுத்தி ஒட்டிங்கனா விழுகாதுங்க பாருங்க இங்க பாருங்க பசி சாணி செட் பண்ணிக்கலாம் பிள்ளை காதியோச்சு இந்த மாதிரி இந்த பக்கத்துல இருந்து செட் பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கையை இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க அபய ஹஸ்தம் சொல்லுவோம் இல்லையா நம்மளுக்கு அவர் அருள் புரியற மாதிரி இப்படி வச்சுக்கலாம் வலது கையில அருள் புரிவார் இடது கையில மோதகம் இல்லனா எந்த பிரசாதம் அவருக்கு பிடிக்குமோ அதை வச்சிருப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கை இப்படி வச்சுக்கலாம் இன்னொரு கையில இப்படி பிரசாதம் வச்சுக்கிறதுக்காக பெண்ட் பண்ணி விட்டுலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் புளியா இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இதுல ஒரு குழக்கத்தையோ ஏதோ ஒன்று லட்டோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ கண்ணு நம்ம வச்சிடலாங்க பாருங்க நம்ம தும்பிச்சாங்கை பார்க்க லைட்டா பெண்ட் பண்ணி விடுங்க மெதுவா பண்ணணும் உடஞ்சிடும் இல்லைன்னா நல்லா அமுத்தி விடுங்க இப்போ நம்ம கண்ணு வைக்க போறோம் இங்க பாருங்க நம்ம இப்போ கண்ணு வைக்க போறோம் இன்னும் கொஞ்சம் இந்த கீழே வைக்கணும் லைட்டா தண்ணி தொட்டுட்டு மெதுவா வைக்கணும் இந்த உடஞ்சி போயிடும் கண்ணு வச்சாச்சு பாருங்க அழகா இருக்கு எடுத்து இந்த மாதிரி கண்ணு மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இந்த மிளகு இல்லைன்னா தீக்கச்சியோட மேல் பகுதி இருக்கு இல்லையா அந்த மருந்து உரசுற பகுதி அந்த உரசுற பகுதியை கரெக்டாக நம்ம அந்த ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம அது கூட வச்சுக்கலாங்க ஒயிட் கலர் மெழுகு குச்சி இருக்கு இல்லையா க்ரையான் குச்சி மாதிரி நைஸாக குட்டி குட்டியாக அது எடுத்து கட் பண்ணி நீங்கள் தந்தம் செட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த குச்சி இல்லாதனால நான் டூத் பிக்கில் தந்தம் எப்படி செட் பண்ணலான்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஷார்ப்பான குச்சியை கட் பண்ணிக்கலாம் இன்னொன்று உடஞ்சிருக்கும் இல்லையா லெஃப்ட் சைடில் தந்தோம் அதுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செட் பண்ணலாங்க இது வந்து லெஃப்ட் சைடில் கை ரைட் சைடில் தும்பிக்கை இந்த ஷார்ப்பானதை இந்த லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபேஸுக்கு பொட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா கிரீடை ரெடி பண்ணிடலாம் கடைசியில் பொட்டு வச்சுக்கலாம் இந்த ஒரு பால் எடுத்து நம்ம கிரீடை மாதிரி இந்த மாதிரி வச்சு கிரீடா நம்ம எந்த ஷேப்ல கிரீடம் செட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்ல பண்ணிக்கலாங்க நான் ஜஸ்ட் ஒரு சும்மா மாடல் மட்டும்தான் காட்டுறேன் உங்க கிரியேட்டிக்கு ஏற்றபடி நீங்க மாத்தி செஞ்சுக்கலாம் பாருங்க கிரீடம் ரெடி பண்ணிட்டோம் காதவர் கம்மல் ஒட்டுறேன் இங்கே பாருங்க மறுபடியும் அது ரைட் சைடில் ஒட்டுறேன் இங்கே இங்கே வைங்க மெதுவாக வைங்க ரைட்டு கடிக்காது பாருங்க நம்ம
ஓகே ஓகே நார்மல் மாட்டர் செக் நான் கம்மை மாட்டேன் அத பாருங்க நாம இனி ஒரு காது வைக்கல போறோம் எங்க அம்மா சொன்னாங்க டடா பாப்பா இப்போ நம்ம தந்தத்துல லைட்டா இந்த மாதிரி அங்கங்க அமுத்தி விட்டோம்னா அப்படியே லைன்ஸ் மாதிரி நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த இடத்துல பொட்டு வச்சிரலாங்க சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி வெச்சு வெச்சுக்கோங்க அப்படி இல்லையா மெழுகு குச்சி இருந்ததுனா அத மூணா கட் பண்ணி பட்டை போட்டு குச்சி பண்ணலாம் இப்போ நான் லைட்டா இங்க ஈரம் பண்ணி அந்த இடத்துல பாருங்க நம்ம சாமிக்கு பொட்டு வெச்சிரலாம் ரவுண்டா அந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து வெச்சுக்கோங்க அப்புறம் லட்டு நான் சும்மா டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் எடுத்திருக்கேங்க நம்ம லட்டு ஏதோ ஒரு பிரசாதம் சாமி கையில இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம கிரீடத்துக்கு மேலேயும் என்ன டெக்கரேஷன் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு பிளைனாக வைக்க போகிறேன் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ப நம்ம க்ரியேட்டிவாக மாற்றி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பிள்ளையாருக்கு மாலை மாற்றுறதெல்லாம் நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட டெக்கரேஷனுக்காக என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கோ நம்ம வச்சு கடவுள்கிட்ட டெக்கரேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிட்ஸு செஞ்ச பிள்ளையாரையும் பக்கத்தில் வைக்கிறேன் நம்ம கிட்ஸ் செஞ்ச பிள்ளாரையும் பக்கத்தில் வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கிட்ஸுக்கு சொல்லி கொடுங்க அவங்க இந்த வயசுலேருந்தே செய்ய ஆரம்பித்தாங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க இந்த இதுக்கு நம்ம எந்த விதமான டெக்கரேஷன் வேணாலும் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக செஞ்சீங்கன்னா மனசுலக்கு பதிலாக இந்த மாதிரி சிலதையும் நம்ம வச்சு சாமிக்கு பூஜை பண்ணலாங்க இப்போ சாமிக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் அது எப்படி அசம்பிள் பண்ணி கூடுதலாக நம்ம அழகாக்கலான்னு பார்த்துடலாம் சொந்தமாக டிசைன் பண்ணதுங்க ஓஹெச்பி ஷீட் இருக்கு இல்லையா அதெல்லாம் வச்சு தாங்க இந்த டிசைன்ஸ் பண்ணேன் குந்தன் ஸ்டோன் அப்புறம் நிறையா பீட்ஸ் இதெல்லாம் வச்சு நான் பண்ணியிருக்கேங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பண்டிகை நாட்களில் ஏதாவது விசேஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி அழகாக நம்ம வீட்டில் நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி பீகாக் டிசைனுக்கு நான் கட் பண்ணி ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேங்க இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது க்ரியேட்டிவாக தெரிஞ்சதுன்னா நீங்களும் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் டிசைன் பண்ணுங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் இந்த பிள்ளைலாம் சொல்லித்தரேன் கிராஃப்ட் வீடியோன்னு ஒன்று போடுறேங்க அன்றைக்கி வந்து உங்களுக்கு இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்